வேணாம் சொல்றேன், சைடுல வந்து ரொம்ப ஷார்ட் வேணாம் சொல்றனால இப்ப நான் 3 mm மட்டும் யூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட் நடத்துறேன், எடுத்துட்டு 6 mm பாயிண்ட் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பாயிண்ட் போட்டு லாஸ்ட் நான் எப்படி லெவல் பண்றேன்னு பாருங்க. நம்ம ஈஸியா வந்து மேல ஃபினிஷிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீழே 3 mm மேலே 6 mm போட்டிருக்கோம். இதுக்கு மேலே நம்ம லெவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியில் எப்படி லெவல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சீப்பு இப்படி வச்சுக்கோங்க, அழகாக சீப்பு வச்சுக்கிட்டு எப்படி வெட்டுற பாருங்க. இது கொஞ்சம் வேலை குவிக்க முடியும். அழகாக இதுக்கு மேலே வந்து அப்படியே மிஷின் போட்டுக்குங்க, அழகாக இருக்கும். சீப்பு இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அதுக்கு மேலே முடிய மிஷின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு லெவல் பண்ணிக்கலாம். சைடு பேக்கெலாம் கட்டிங் பண்ணியாச்சு, மேலே மட்டும் இப்போ லெவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஏற்கனவே ஃபினிஷிங் பண்ணியாச்சு, கொஞ்சோண்டு மட்டும் ஃபினிஷிங் சிசரில் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப குறைக்க பார்த்துல மீடியமாக குறைக்க போகிறோம். ஃபிங்கர் கட்லேயே நம்ம மீடியமாக குறைச்சிக்குவோம். கட்டிங் பார்க்கறதுக்கு எட்டந்து பார்த்தா லுக்காக இருக்கும், ரவுண்டு கொஞ்சம் கோணையாத்துட்டா லுக்காக இருக்காது.